காகபுஜண்டரை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த காகபுஜண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, யோகி, சித்தர். இவர் தான் ஒரு இருக்கிறதுலே மிக சீனியர் சித்தர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு மிக வெறித்தனமான ஒரு சிவபெருமானோட பக்தர். சிவபெருமான் தான் இவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சித்தர். இவருடைய குரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான இல்லை விஷ்ணு, அந்த மாதிரி இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரோட குரு இவருடைய குரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த சிவபெருமானோட ஆலயத்தில் உட்கார்ந்து அந்த சிவபெருமானை பற்றி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவருடைய குரு வந்து அங்கே வர்றாரு. ஆனால் அவர் சிவபெருமான் வந்து இவரை காகபுஜண்டர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருடைய குரு வந்து இவர் மதிக்காமல் போய்கிட்டு இருக்கிறாரு. அதாவது குருவை மதிக்காமல் காகபுஜண்டர் வந்து நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான் இவருக்கு வந்து உயிர், அதனால் வந்து அவர் வந்து மதிக்காமல் இருந்துருக்கிறாரு. அப்போது சிவபெருமான் வந்து திரும்ப கேட்டிருக்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறது, உன்னுடைய குருவை மதிக்காமல் இருக்க வந்து சரியில்லை, நீ வந்து செய்கிறது தவறு அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீ வந்து ஒரு பாம்பாக மாறிடுவ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இவருடைய குரு வந்து என்ன சொல்கிறாரு, வேணாங்க நானே பேசாமல் இருக்கிறேன், நீங்கள் வந்து அவரை எதுவும் சாபம் விட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இதை கேட்டு அந்த காகபுஜண்டர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து சிவபெருமான் வந்து பெருமையாக, சரி குருவே உன்னை வந்து மன்னிச்சுட்டு விட்டுட்டார், அதனால் நீ வந்து இந்த விமோசனத்திலேருந்து நீ வந்து விடுதலை பெறலாம், ஆனால் உனக்கு கொடுத்த இந்த சாபம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இது இருக்கும், நீ மாறி மாறி உனக்கு வந்து இறப்பு இல்லாத ஒரு பிறப்பு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது எப்பயுமே உனக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறதே கிடையாது, நீ வந்து அழியவே மாட்டீங்க, இருந்துக்கிட்டே இருப்பீங்க, பட் ஆனால் வேறு ரூபத்தில் வந்து இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிவபெருமான் வந்து இவருக்கு வந்து அதோடய சாபத்தை வந்து ஆல்ட்ரு பண்ணி அமைச்சிட்டார். அதனால் வந்து காகபுஜண்டர் வந்து எப்பயுமே இவருக்கு வந்து அழிவே கிடையாது, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பூலோகமே முழுமையாக அழிஞ்சாலும் காகபுஜண்டர் வந்து அது எப்படி அழியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய மீட்டிங் நடந்து போயும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மீட்டிங்கில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய மகரிஷி எல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வந்து என்ன எல்லோரும் அழிஞ்சு போயிட்டாங்க, அதோட அதில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆனால் காகபுஜண்டர் மட்டும் அழியாமல் திரும்ப திரும்ப அவர் வந்து இருந்து கொண்டே இருக்கிறாரே, இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மேலே போய் தான் நீங்கள் கேட்கணும், அவரிடமே வந்து நீங்கள் கேட்டு அதோடய பதிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம காகபுஜனருக்கு வந்து லைஃப்பில் அழிவே கிடையாது. இவருடைய மிக முக்கியமான மந்திரம், மிக முக்கியமான காகபுஜனரை நம்பினால் யாரும் கைவிடப்பட்டது இல்லை அப்படின்னு தான் சொல்வார். என்னை நம்பி நீங்கள் வணங்கினீங்கன்னா நான் வந்து யாரையுமே உங்களை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னா நற்பவி, ஓம் நற்பவி, இதுதான் இவருடைய ஸ்லோகம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினமும் சொன்னோம் அப்படின்னா நம்முடைய லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு வேறு லெவலுக்கு வந்து போயிடுவோம். நன்றி, மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.